மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தன் ஃபோன் பண்ணான், சார் நீங்கள் டைலாக் எழுதுற படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு டெக்கு வந்து மனுஷன் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து ஒரு கால் கூட போனால் திடீர்னு பார்த்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு இல்லை தேவை எனக்கு தெரியலையா, ஐஸ்வர்யா ரஜேஷ் நடிச்ச படத்துலேருந்து எழுதிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு பாருங்க ரிலீஸ் ஆயிருக்கு போய் பாருங்கன்னா அது வேற ஏதோ ஒரு படம். அடுத்த வார வெள்ளிக்கிழமை இன்னொருத்தன் ஃபோன் பண்ணுறான், சார் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த படம் நீ வந்து டைலாக் எழுதி வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட அஞ்சாறு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து கேட்டிருக்கேன், எங்க எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒருத்தர் படம் நடிச்சு வெளியிட்டு இருந்தா எனக்கு ஒரு டென்ஷனாக இருந்தால் ப்ரொடியூசருக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், டைரக்டருக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும், அந்த குமுறல் எல்லாம் வெளிப்படுத்துற கூடாது. ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வேறங்க, இது ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த மற்ற படங்கள் இல்லை, இது அவங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவங்களுடைய ரோல் எங்கேயோ போய்போது இந்த படத்தில், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அப்படி பார்க்குறப்போ இந்த வரப்போகிற வெள்ளிக்கிழமை வேற ஒரு வெள்ளிக்கிழமை, அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ரைடேவாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. பொதுவாக வந்து ஒரு படம் அப்படின்னு வர்றப்போ இப்போ எல்லாருமே அவங்கவுங்களுடைய துறை சார்ந்து நிறைய விஷயங்களும் பேசினாங்க. ஒரு தியேட்டருக்கு போயிட்டு ஒருத்தர் வெளியே வர்றப்போ ரெண்டு விஷயம் தான் யோசிப்பாங்க, என்னடா கதை இப்போ இருக்கா இல்லையா, நிறைய ஆடியன்ஸில் இருக்கக்கூடியது, அதாவது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான படங்களை எல்லாம் இவங்க வந்து பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, மியூசிக் அற்புதமாக இருக்கும், கேமரா வந்து எங்கேயோ இருக்கும், டைரக்ஷன் எங்கேயோ இருக்கும், ஆனால் நிறைய பேர் கோட்டை விடுற ஒரு இடம் ஒன்று இருக்குது, அது ஸ்க்ரீன் ப்ளே டைலாக், இந்த ரெண்டு விஷயமும். ஏன்னா இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியே ஒரு படத்தை ஸ்க்ரீன் ப்ளே தான். இது சினிமா பற்றி தெரிந்தவர்களுக்கு மட்டுமல்ல, எக்ஸ்பர்ட் நான் சொல்லலை, ஒரு சாதாரண பார்வையாளனுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரஜினிகாந்த் ஒரு நாள் நண்பர் வீட்டுக்கு, அதை எல்லாருமே பேசல, இந்த கொரோனாவோட கனெக்ட் பண்ணி பேசினாங்க, இந்த ப்ராஜெக்ட் போனது கொரோனா பீரியடோட லாக்டவுன் அந்த டிப்ரெஷனுக்குள்ள எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு டைமில் தான் அவர் இந்த ஒரு ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ வந்து பேசிகிட்டு இருந்தப்போ இது எந்த ஸ்கிரிப்ட் இருக்குது எல்லாமே நாங்கள் முடிச்சுட்டோம் எழுதிட்டோம், எங்களுக்கு டயலாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் எழுத முடியுமான்னு கேட்டார். சரி சார் கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நான் இது வரைக்கும் டயலாக் ஒரு போட்டா எவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்கேன், சினிமா பாட்டு கூட எழுதியிருக்கேன், நிறைய மேடைகளில் பேசக்கூடியவன், ஆனால் நான் ஃபிலிமில் ஒர்க் இல்லை. அப்போது அன்னைக்கு நைட்டு இந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே அது கிட்டத்தட்ட ஒரு பர்ஃபெக்டான ஒரு நாவல் மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ரைட்டருக்கு எப்பவுமே நம்ம ஏதாவது அதில் போய் எழுதலாம் அப்படின்னு தோணும், ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு வந்து நேர்த்தியா தெளிவா எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். அப்போ இதுல போய் நம்ம என்ன பண்ண முடியும், இது என்ன பெரிய சேலஞ்சா இருக்கு, இப்போ ஒரு கோளாற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை நம்ம சரி பண்ணலாம், அது மேல நம்ம வந்து ஏதாவது நம்ம திறமையை காட்டலாம், இது என்ன இவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, இவ்வளவு எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு இது எதுக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு யோசிச்சேன் நான். சரி வந்து நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அதில் வர சில கேரக்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இந்த கேரக்டர் பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு வான் பண்ணியாக நீங்கள் கூப்பிட்டு இருந்தார், அதனால் நான் பொதுவாக சொல்கிறேன், அதனால எனக்கு ஒரு இன்வால்மெண்ட் வர ஆரம்பிச்சிது. அப்போ என்னுடைய ஒரு வழிமுறையில் நான் அந்த அந்த டைலாக்ஸை கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணேன் பல இடங்களில், இது இது போய் இருந்தால் இன்னைக்கு என்ஹான்ஸ் ஆகும் அந்த எமோஷன்ஸ், அந்த ஃபீல் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்ட்டு எழுத எழுத எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதோடைய ஸ்கிரிப்ட் அல்ல, அது நிறைய பேர் அதே நெருங்கிய நண்பர் சங்கர் தாஸ்லாம் அதில் நிறைய வேலை செஞ்சுருக்கார். அப்போது எழுத முடிக்க முடிக்க வந்து அந்த கேரக்டர்ஸ்லாம் மனசில் வேறு மாதிரி எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, பொதுவாக டயலாக் எழுதி வாங்குவாங்க ஏதாவது ஒரு நாலு சீனில் அதை யூஸ் பண்ணுவார் இப்படி தான் நான் உண்மையாக நம்புகிறேன். ஆனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒரு தடவை கொஞ்சம் அந்த படத்தை ஒரு நாள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. உண்மையாக நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன், ஏன்னா நான் எழுதின பெரும்பாலான 90% வசனங்களாக அவர் அதில் பயன்படுத்தியிருந்தார். எல்லாமே அப்படியே அந்த திரையில் அந்த பெரிய திரையில் அந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸோட அதை கேட்குறப்போ வந்து சட்டன் என்னுடைய ரைட்டிங் லைஃப்பில் ஏதோ வேற ஒரு ஸ்பேஸ்க்கு நான் போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா நான் பீஃப்ராங் நிறைய வெளிப்படையாக பேசுகிற ஒரு ஆள், பெரிய பெரிய ரைட்டர்ஸ்லாம் வந்து டைலாக் எழுதுகிறாங்க படங்களில், இன்றைக்கி நிறைய ரைட்டர்ஸ் எழுதுகிறாங்க,
ஆனால் அவங்க ரைட்டிங் அவங்களுடைய ஹைட் இருக்குல்ல, அது பல படங்களில் அந்த டயலாக் ரைட்டர் அவங்களுடைய ஹைட்டு அந்த மூவியில் வெளிப்படாது. ரொம்ப சாதாரணமான டயலாக்ஸ் இருக்கு, ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அதை தாங்காது. அந்த டயலாக் வந்து ஒரு பெரிய ரைட்டருடைய டயலாக் கூட அவர் வந்து டயலாக் எழுத வந்தார்னா அந்த ஸ்கிரிப்ட் அதை தாங்கணும், அவருடைய ஒரு கிரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு. இதில் அப்படி இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் நான் வந்து பல இடங்களில் எழுதியிருக்கேன், எல்லாமே படத்தில் இருக்குது. இப்போ கூட நான் ட்ரைலரில் பார்த்துருக்கீங்க, எல்லா பறவைகளுக்கும் பறக்கிறதுக்குமே ஒரு பேர் இருக்குது, என்ன பறக்கிறதுக்குமே ஒரு உயரம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் எந்த பறவையும் பறக்காமல் இருக்கிறது இல்லை. இது ஒரு சின்ன சாம்பிள் தான். அது ரொம்ப போய்டிக்கான, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஒரு லேயர்ஸை இந்த படத்தில் வந்து எழுதியிருக்கோம். அவர் எடுத்திருக்காரு, நிறையா ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, மியூசிக் பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒரு டயலாக் மட்டும் ஒரு படமாகாது, ஒரு நாடகமாகிடும். அதுக்கு உயிர் கொடுப்பது என்பது இது இத்தனை விஷயங்களும். அப்போது ஒரு எல்லாமே ஒரு ஒருங்கிணைந்து ஒரு படத்தில் வர்றது அது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இன்னும் இந்த படம் ரொம்ப காண்டம்பரரியான ஒரு மூவி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வில்லன் எம்பவர்மெண்ட் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். ஒரு வில்லன் வந்து ஒரு பொது வழிக்கு வர்றப்போ அவள் பல விதமான கிரைசிஸை மீட் பண்ணுறான். அந்த எப்படி இன்னைக்கு பெண்கள் வந்து தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சஸ் அதை ஒவ்வொரு இடத்துலையும் மீட் பண்ணி மேலே வர்றாங்க. இது வந்து ஒரு டிரான்சிஷனல் பீரியடு. இந்த டிரான்சிஷனல் பீரியடில் ஒரு விமன் சேலஞ்சை எதிர்கொள்ளாத இடமே கிடையாது. அவள் எந்த சமூக பின்புலத்துலேருந்து வந்தாலும் சரி, அது அல்லது வேறு எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் சரி, அவள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவள் பல சேலஞ்சஸை மீட் பண்ணுறான். இது இதுவரைக்கும் தமிழ் படத்தில் காட்டப்படாத ஒரு சேலஞ்ச் அந்த பொண்ணு மீட் பண்ணுறா. இது எப்படி அவள் ஃபேஸ் பண்ணுறா? இதுக்குள்ள பல்வேறு விதமான எமோஷன்ஸ் கனெக்டாக இருக்கு. இன்னைக்கு ஒரு பொதுநிலைக்கு வரக்கூடிய எந்த ஒரு பெண்ணும் அவள் தன்னை அது கூட கனெக்ட் பண்ணுவான். அப்போது தன்னுடைய அந்த சுயமரியாதையை, செல்ஃப் ரெஸ்பெக்டை தக்க வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை இந்த பெண் எப்படி நடத்துகிறதாங்கிறதையும், அதுக்குள்ளே வந்து எத்தகைய மனிதர்களை அவள் சந்திக்கிறா, அதுலேருந்து எப்படி அதை மீண்டு வர்றாங்கிறதும் இந்த படத்தை ஒரு த்ரில்லர்னு சொல்லலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் ட்ராமான்னு சொல்லலாம், ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இது எல்லாமே கலந்த ஒரு ஒரு ரொம்ப ஒரு புதுமையான ஒரு கதையமைப்பை கொண்ட ஒரு படம். இதில் வேலை செஞ்சதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதுக்காக இங்கே அந்த ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க என்னோட டயலாக் ரைட்டரை அக்செப்ட் பண்ணி இங்கே பிரபு சார் இங்கே இருக்காருந்துட்டு, அது உண்மையிலே இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் அவங்க வந்து எனக்கு ஒரு முதல் பட வாய்ப்பை எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ரொம்ப வித்தியாசமான, இப்போ நெல்சன் சார் மாதிரி படம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸை இந்த மாதிரி ப்ரொடியூசர் கொடுக்குறப்ப மட்டும்தான் தமிழில் சிறந்த படங்கள் வர முடியும். அது ஒரு நம்பிக்கை, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்ட்டு. காசு போடுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் நீ பண்ணுங்க ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு அதை பண்ணதுக்காக உண்மையிலே இதோடைய பெரிய கிரெடிட் வந்து ப்ரொடியூசருக்கு தான் போகணும். எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் எனக்கு எழுத வாய்ப்பு கிடைத்தது என்பதை விட, ஒரு டயலாக் ரைட்டர் அந்த படத்தில் வேலை செஞ்சுங்கிறத விட, மென்சன் என்ற ஒரு சிறந்த நண்பனை மனிதனை இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நான் அடைஞ்சேன். அதுதான் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். நாங்கள் பெரிய பெரிய பிளான்லாம் வச்சுருந்தோம், படம் முடிஞ்சோன்னு என்னென்ன செய்யும் வந்துட்டு இப்போ சொல்ல மாட்டோம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை கலக்க போகிற பெரிய பிளான்லாம் வச்சுருக்கோம், அங்கே பண்ணுவோம். அதனால் இந்த வாய்ப்புக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் நிறைய சில பேர்லாம் வந்து இந்த படம் ஒட்டி வேறு சில எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க, வெறும் போலீஸ்லாம் கூட நின்றுது, அவங்க எல்லோரும் படம் வந்தோன்னு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால் அதையும் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்.